வணக்கம். காலையில் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வாட்டர் பார்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு காமிச்சிருந்தேன். இப்போ வாட்டர் பார்க்குக்குள்ளே, வாட்டர் பார்க்குக்கு வந்துட்டீங்க, அதுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செய்ய வேணும், உங்களுடைய ஹைஜீனுக்கு என்ன, மற்றவங்களுடைய ஹைஜீனுக்கு என்ன அப்படிங்கிறது தான் வந்து அங்கே திரும்பி கேட்பேன். இப்போ அங்கேருந்து ஒரு ஆயிரம். ஸோ உங்களுடைய ஹைஜீனுக்கு என்ன, மற்றவங்களுடைய ஹைஜீனுக்கு என்ன அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். வந்து ஒரு கேப் போட்டுக்கணும். என்ன வந்து கேப் போடலை அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ தலைமுடியில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக கொட்டாயி, இது ஃபுல்லாக வந்து ஒரே டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கேப் போட்டிங்கன்னா உங்கள் ஹைஜீன் மட்டும் இல்லை, அடுத்தவங்களோட ஹைஜீனுக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவதாக, நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு இறங்கணும். நம்ம குளிக்கிறது எதுக்கு குளிக்கிறோம், நம்மளுடைய ஹைஜீனுக்கு. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கு முன்னாடி குளிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுடைய ஹைஜீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவதாக குளிச்சிடணும். மூணாவதாக, நீங்கள் வந்து இந்த தலையில் பூ வச்சுருக்கீங்க இல்லை பூ வேறு என்ன வைப்பீங்க, அதெல்லாம் கிளிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால், ஆமாம் கிளிப்பு, வாட்டர் பாட்டில்லாம் ஸ்விம்மிங் பூலில் நிறையா கொண்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு தப்பான விஷயம். அந்த சைடுமே நிறைய வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தேன், வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கூடாது, தலையில் பூ வச்சுருந்தீங்கன்னா பூவெலாம் எடுத்துருங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரே டர்ட்டி ஆகிடுச்சு, டர்ட்டி ஆகி அந்த ஸ்விம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் இதெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சில விஷயங்கள் உங்களுடைய சேஃப்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது, சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுடைய சேஃப்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது.